ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செக்யூர் பக்னு ஒரு சிடிஎஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதோட ரைட் அப் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை சால்வ் பண்ணி என்னோடய வாக்கத்தில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்இ குக்கி அப்படிங்கிற அந்த வெப் சேலஞ்சை பற்றி பார்க்கலாம். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹூ லெட்ஸ் த ரோபோட்ஸ் அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரோபோட்ஸ் டாட் எக்ஸ்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்அலோ, இந்த ஃபைலை வந்து டிஸ்அலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைலில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டோன்ட் சீம் டு லைக் ஆர்டர் குக்கீஸ் எக்ஸ்பெஷலி சாக்லேட் சிப்ஸ் ஒன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஹெச்பி யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை நம்ம யூஆர்எல் இந்த மட்டும் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் ஈக்வல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் வரல. நம்ம குக்கி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கியும் வந்து எதுவும் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு குக்கியை வந்து க்ரியேட் பண்ணலாம். நேம் வந்து நான் ஆர்டர்னு கொடுக்குறேன். குக்கியோட வேல்யூ வந்து இப்போ காப்பி பண்ணதான் சாக்லேட் சிப்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் யூஸிங் சைபர் டேலண்ட் ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம யூஸர் ஏஜென்ட்டில் அந்த சைபர் டேலண்ட்ஸ் கொடுத்து உள்ள லாக்இன் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ போக முடியாதான்னு பார்க்கலாம். வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ராக்ஸிங்க போய்க்கிறேன். வெப்சைட்டோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, இது இல்லை, இந்த இதுதான். இதை வந்து நான் ரிப்பீட்டாக சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஏஜென்ட் எடுத்து மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த சைபர் டேலண்ட்ஸுங்கிற இந்த நேமை கொடுத்து வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. குக்கி மான்ஸ்டர் இஸ் கம்மிங் டு கெட் யூ அப்படின்ட்டு. ஓகே, இந்த சேனல் சால்வ் பண்ணியாச்சு. பண்ணிக்கிறேன், ஃப்ளாக் வந்து சைட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மெட் வந்து மாற்றிருக்காங்க. இந்த ஃப்ளாக் கொடுத்தா வந்து நமக்கு இன்கரெக்ட் ஃப்ளாக் தான் வரும். பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கார்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா அந்த புது அந்த ஃப்ளாகோட இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாக் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃப்ளாக் ஃபார்மெட்டு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஃப்ளாகர் கடத்துலாம் மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ளாக் சப்மிட் ஆயிடும். சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு. யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட் அடிச்சு பண்ணிருக்கு. கிரிப்டோங்கிற ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். வந்து அன்ஜிப் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். அது ஏன் ரெண்டு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மார்ஸ் கோடு மாட்டிருக்கு. இன்னொன்று வந்து எங்க் டாட் பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வேல்யூ, பீனா இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் அந்த என்கிரிப்ஷன் வந்து நடக்குது. இந்த ஃபைல் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இன்புட் வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். பார்த்து
மெசேஜும் ஒரு இதில் வந்து ஓவர் ஹைட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜும் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரிசல்ட் வந்து ரைட் பண்ணிடுது. ஸோ ஏற்கனவே இருந்தது வந்து டிலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஜிப் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அதில் இருக்க கண்டென்ட் மேலே வந்து ஓவர் ஹைட் ஆகிடுச்சு. இந்த என்கிரிப்ட் ஃபைல் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிடலாம், வேறு ஃபைலை ஓப்பன் பண்ணி இதாக மட்டும் வச்சுக்கலாம். வந்து சும்மா ஹலோன்னு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபைலை வந்து இந்த டிக்ஸர் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி இது வந்து எழுதியாச்சு. மார்க்ஸ் கோடு வந்து எழுதியிருக்கு. நம்ம சும்மா ஆன்லைன் மார்க்ஸ் கோட் டி கோடெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கஸ்டமாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த வேலையோ பீனா அந்த வேலையோ பண்ணிட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் வந்து எழுதலாம். ஓகே, இப்போ வந்து அந்த டிக்ஸனரி வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி நம்ம கோடில் போட்டுக்கலாம். டிக்ஷனரி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்ஷனரி வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா என்ன மீன் ஆப் என்ன ஆப்புன்னு நமக்கு வேலையும் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இதை கொடுத்தா போதும், இந்த கீயை கொடுக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட இந்த தான் இருக்குது, மெசேஜ் தான் இருக்குது. இந்த மெசேஜை கொடுக்கணும், நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஏவா பியா அந்த மட்டும் வரணும். அந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெசேஜை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணி இதில் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம இது தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மெசேஜ் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக லிஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைன் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கீ தனியாக வேல்யூ தனியாக பிரிச்சிடலாம். கீ ஈக்குவல் டு ஸ்கோ டாட் கே, கீயை வந்து பிரிச்சாச்சு. இதுக்கு வந்து வேறு நேம் வச்சுக்கலாம். லிஸ்ட் இதையும் வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். அப்போ வந்து நம்ம இதையும் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து கீழே வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து வேல்யூ வந்து பிரிக்கணும். வேல்யூ லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஓகே. இப்போ கீ வேல்யூ தனித்தனியாக பிரித்தாச்சு. அதையும் லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டாச்சு. இந்ததும் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் இன் மெசேஜ் பிரிண்ட் கீஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆன் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐ வந்து கரண்ட் என்ன இருக்குது. இப்போ மெசேஜில் வந்து ஐ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இந்த இது இருக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா இதை இந்த கீயோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும், எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். அந்த வேல்யூ வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடும். இந்த வேல்யூவோட எந்த கீ வந்து கரண்ட்டாக இப்போ இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இந்த எம்மு. இப்போ இது வந்து எம்னு ப்ரிண்ட் ஆகிரும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து எம்னு ப்ரிண்ட் ஆகும். அடுத்து வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். அடுத்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து ப்ரிண்ட் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மேலே இதுவும் சேர்த்து ப்ரிண்ட் ஆகுது. அந்த வந்து எடுத்து விட்லாம்.
இப்போ வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட்டில் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இன் மெசேஜ் ஃபிளாக் டாட் அப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வயதாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து கீசர் கிப்பர் வச்சு நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 20 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். வந்து இந்த சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக வருது. நம்ம கூட கோடை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ளாகை வந்து அப்பர் கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம லோவர் கேஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் வந்து மாறிடுச்சு. வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். வேற இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பையன் சேனல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக இருந்துச்சு.